இன்னைக்கு நான் எந்த ப்ராடக்ட் பத்தியும் பேச போறது இல்ல. எனக்கு சமீபத்துல கிடைச்ச ஒரு ஆன்மீக அனுபவத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேச போறேன். ஒரு கஸ்டமர் ஹைதராபாத்ல இருந்து நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, என்னுடைய வீட்டுல காமாட்சி அம்மன் வச்சிருக்கேன், எனக்கு காமாட்சின்ற வார்த்தையே வந்து இனி ரொம்ப இழுக்கும், உங்களை காமாட்சி அம்மா கூப்பிடுறா, எனக்கு ஏதோ கனவுலகத்துல இருந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் நம்ம கையால செய்யக்கூடிய பாக்கியமா? இது கர்ப்பகிரகத்துக்குள்ள போகும்போது மகாராணியா எங்க அம்மா உள்ள உட்கார்ந்துருக்குறா, அப்படியே பார்த்த உடனே அப்படி உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. எப்போதுமே வந்து நம்மளுக்கு எல்லா கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே துர்கை அம்மன் இருப்பாங்க, வாராகி நின்றுட்டு இருக்கா, குழந்த மாதிரி நின்றுட்டு இருக்கா. அன்னை காமாட்சின்றது அனைத்து தெய்வங்களோட மொத்த சக்தி. நான் வந்து காமாட்சியும் நடராஜரையும் தவிர வேற எதையுமே நான் கும்பிட்டதில்லை. இந்த அம்பாள் இங்கே வைக்கிறதா ஐடியா இல்லை, எனக்கு அம்பாள் சொல்லாம சொன்னான், நான் தான் வந்து உனக்கு வராக ரூபத்தில் இப்போ வந்து உக்காந்துருக்கேன், நீ குழம்பாதேன்னு எனக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருந்தது. வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. இன்றைக்கி நான் எந்த ப்ராடக்ட் பற்றியும் பேச போகிறதில்ல. இன்றைக்கி நான் எனக்கு சமீபத்தில் கிடைச்ச ஒரு ஆன்மீக அனுபவத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். போன 18ஆம் தேதி காலையில் மத்தியானம், காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அவங்க இங்கே இருந்தாங்க. ஒரு கஸ்டமர் ஹைதராபாத்லேருந்து நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட தங்கச்சி வீடு இங்கே கே நகரில் இருக்குது. நான் அவங்களையே கூப்பிட்டுட்டு நான் இங்கே வந்திருந்தேன். இந்த உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு வந்து இங்கே வந்து வராகி வாங்கணும்னு ஆசை, அதனால் வந்தேன் அப்படின்னாங்க. நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஸோ அப்படி தான் எங்களோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. நான் சொன்னேன், இல்லைம்மா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுங்க, அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேம்மா அப்படின்னு மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதில் எது நல்லா இருக்குது அல்லது நான் இது எது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு 4-5 வராகி அம்மன் அப்புறம் விளக்கு எல்லாம் எடுத்து வச்சு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோடய சஜஷன் எல்லாம் சொல்லிவிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் என் வீட்டில் பண்ணுற பூஜை காட்டுறேன், நான் வந்து என்னுடைய வீட்டில் காமாட்சி அம்மன் வச்சுருக்கேன், அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து பௌர்ணமி பூஜை பண்ணுவேன், நவராத்திரிக்கு 9 நாளுமே வந்து அதாவது பௌர்ணமிக்கு பௌர்ணமி அவங்க வந்து பட்டுப்புடவை சாத்தி அம்பாளுக்கு பூஜை பண்ணுவேன்னாங்க. நவராத்திரிக்கு 9 நாளைக்கும் 9 பட்டுப்புடவை சாத்தி அதை அங்கே வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் காமிச்சாங்க. எனக்கு காமாட்சின்ற வார்த்தையே வந்து இனி ரொம்ப இழுக்கும், ஏன்னா எங்களோட குலதெய்வம். அப்போது அவங்க சொன்னோன்னா அப்படியான்னு சொல்லிட்டு உடனே அவங்கள்ட்ட ஆர்வமாக ஃபோட்டோவெல்லாம் வாங்கி பார்த்தேன். எப்படி இவ்வளோ நல்லா இருக்குது, வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. நான் சும்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நானும் உங்கள் வீட்டுக்கு வருவேன் நவராத்திரிக்கு அப்படின்னு, வாங்க தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க. அப்புறமா நான் சொன்னேன், எனக்குமே வந்து காமாட்சி தான் குல தெய்வம்மா, அதனால் எனக்கு காமாட்சின்ற வார்த்தையே என்னை இழுக்கும், அதனால் நீங்கள் பேசினோடனே எனக்கு இன்னுமே வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அவங்களுக்கு நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு அந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து டக்குன்னு நான் வீட்டுக்கு அவங்க நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வார்த்தை அவங்கள வந்து ரொம்பவே இழுத்துருக்கோ அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் நம்ம அனிதா வீட்டில் விளக்கு பூஜை, அதுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் சைலண்டில் இருந்தது. கரெக்டாக ஃபோனை நார்மலுக்கு மாத்திரம் கால் பண்ணாங்க. அன்னைக்கு நைட்டே கால் பண்ணிவிட்டு உங்களை காமாட்சி அம்மா கூப்பிடுறா, நீங்கள் 24ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு கோவில் வாசலுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, அப்படி ஈஸியாக காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலுக்கு போக முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு சரிம்மா நான் வர்றேம்மான்னு மட்டும் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா திரும்ப கேட்டேன், நீங்கள் சொல்கிறது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மா நான் சொல்கிறீங்கன்னு. ஆமாம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா நான் இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி அதாவது 2020 என்னோடய பிறந்தநாள் அன்னைக்கு போயிட்டு வந்தது, அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. ஸோ இவங்க கூப்பிட்ட உடனே அது என்ன கிழமை அது எல்லாமே யோசிக்காமலே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி போன இந்த சனிக்கிழமை காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அவங்க சொன்ன மாதிரி போயிடலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். அந்த ஒரு நாள் நம்ம கடையில் பார்த்தது தான்
திரும்ப அவங்க வெள்ளிக்கிழமை கால் பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை கால் பண்ணி நீங்கள் வந்துடுங்க, நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண தான் கால் பண்ணேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை அதான் நேற்று கிளம்பி போனேன். போயிட்டு அங்கே வரைக்கும் போயிட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பட்டு புடவை எல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு 3:50 கோவில் வாசலுக்கு போனால் அவங்க நின்னாங்க. அவங்க குடும்பத்தோடு நின்னாங்க. ஹைதராபாத் அவங்க வருஷம் வந்து அவங்க வந்து இந்த தனுர் மாதத்தில் அம்பாளுக்கு சந்தன காப்புக்கு கொடுப்பாங்களாம். அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒரு 10-12 பேர்கிட்ட இருக்காங்க. நான் என் பொண்ணும் போயிருந்தோம், கூட என்னோடய ஃப்ரெண்டு அவங்களும் வந்திருந்தாங்க. போனால் வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி, ஏன்னா நான் அன்றைக்கி ஒரு நாள் கடையில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவங்க பின்னாடியே ஏதோ மந்திரிச்சுக்கிட்ட மாதிரி அவங்க பின்னாடியே போனால் நேராக உள்ள அம்பாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. 4:45 இருக்கும், உள்ளேயே போயிட்டோம். எனக்கு ஏதோ கனவுலகத்தில் இருந்த மாதிரி இருந்தது. அந்த நான் இங்கே நிற்கிறேன், நான் இவ்வளோ தூரம் வந்து நான் ஒரு தடவையும் போனதில்லை. காஞ்சிபுரம் போயிருக்கிறோம், நம்ம அந்த பொது தரிசனமோ அல்லது அந்த 100 ரூபீஸ் தரிசனம் கூட நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, ஏன்னா நான் எப்போதுமே எங்கே போனாலும் பொது தரிசனத்தில் தான் போவேன். ஏன்னா எதுவுமே பிளான் இருக்காது, யாரையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம போகணுன்ற எண்ணம் இருக்காது. இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி நம்ம உள்ளே போய் சாமியை பார்க்கணுன்ற எண்ணம் எனக்கு எப்போதுமே கிடையாது. ஆனால் இப்போ சமீப காலத்தில் அவங்களாவே கூப்பிட்டுக்கிறாங்க. அப்படி தான் நடந்தது மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் கோவில். அது மாதிரி இப்போ பழனி கோவிலில் கார்த்திகை 1ஆம் தேதி ப்ரோக்ராம் பண்ணுறப்பவும் அதே மாதிரி நடந்தது. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எங்கள் அத்தனை பேரையும் நம்மளோட டான்ஸ் ஸ்கூல் மூலமாக போயிருந்தோம். ஸோ அது இந்து சமய அறநிலையத்துறை ப்ரோக்ராம்ன்றதுனால ஆடின பிள்ளைங்க எல்லாரையுமே கூட நீங்கள் கூப்பிட்டுக்கோங்கன்னாங்க. அவங்கள மட்டும் கூப்பிட முடியாது, பேரண்ட்ஸையும் நாங்கள் கூப்பிட்டு வர முடியுமான்னு கேட்டேன். அத்தனை பேருக்கும் விஐபி தரிசனம். நேராக கூப்பிட்டு போய் முருகன் முன்னாடி நிப்பாட்டி வச்சாங்க. அது மாதிரி இந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே உள்ளே போய் நின்னா நான் எங்கே இருக்கேன், ஒரு எந்த இடமும் இல்லாமல் அப்படியே நிற்கிறேன், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்புறம் அவங்க கொண்டு ஒரு தட்டு இதெல்லாம் கொடுத்து, இதெல்லாம் அம்பாளுக்கு படைக்க போகிறது, நீங்கள் இதை வந்து தட்டில் எல்லாம் தட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரே நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம கையால் செய்யக்கூடிய பாக்கியமா, இது கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகுது, ஸோ இதை வந்து நம்ம கையால் கொடுக்கக்கூடிய பாக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது மனோன்மணியமா. சாமிக்கு படைக்கிறது, சாமிக்கு கொடுக்க போகிற பூவு, அதெல்லாம் நம்ம கவரோடையோ அல்லது அந்த இலையோடையோ கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளோட கை அதில் படணும், நம்ம குடும்பத்தார்கள் தொட்டு கொடுக்கணும். இதுதான் அம்பாள்கிட்ட போய் சேரும். அந்த ஸ்பரிசம் வந்து திரும்ப அம்பாள்கிட்ட போகும்போது அது இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப ஒரு அம்பாள்கிட்ட இருந்து அம்பாளோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் நீ எது கொடுத்தாலும் தொட்டு கொடுன்னுவாங்க. நம்மளோட கையால் அந்த பழத்தெல்லாம் எடுத்து வைக்கிறோம். அவங்க எங்களுக்கு எங்களை கூப்பிட்டு போன அந்த சுந்தரி அம்மா அவ்வளோ தாயுள்ளம் கொண்டவங்கன்னு சொல்லணும். அவங்க ஏதோ அவங்க வீட்டில் கூட இருக்கிறவங்க மாதிரி, நீங்கள் எடுத்து வைங்க இது உள்ளே போக போகுதுன்னு சொல்லி அவ்வளோ சொல்லணும்னு நான் ரொம்ப சந்தோஷமாக நானும் என் பொண்ணும் அதெல்லாம் எடுத்து வச்சோம். எடுத்து வச்சுட்டு அப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போய் நின்று அப்படியே நிற்கிறோம். அம்பாள் வந்து சந்தன காப்புக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பார்த்தா அவ்வளோ அப்படியே மகாராணியாக எங்கள் அம்மா உள்ளே உட்காந்துருக்குறா. அப்படியே பார்த்த உடனே அப்படி உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. அவ்வளோ அழகாக எங்கள் அம்மா கம்பீரமாக உட்காந்துருக்கா. காமாட்சி விருத்தம் ஒவ்வொரு நாளும் காலையில் கேட்கும் போதெல்லாம் மனசு வந்து ஏங்கும். இப்படியே கிளம்பி அம்மாள்கிட்ட ஓடிட மாட்டோமா, இப்போ ஓடிட மாட்டேமா, இப்போ கிளம்பிட மாட்டேனா அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவகிட்ட போய் போய் அவளை தரிசிச்சிருக்கேன். அவ்வளோ பக்கத்தில் கூப்பிட்டு 2.5 மணி நேரம் என்னைய பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டா. இந்த பாக்கியம் வந்து எனக்கு வந்து அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு கூட தெரியல. ஏன்னா அம்பாளை நம்ம உருவமாக வழிபடுறது இது எல்லாமே 2வது தான். மானசீக வழிபாடுக்கு வந்து அம்பாள் வந்து நம்ம கூடவே இருப்பான்றத வந்து நான் நேற்று ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அவ்வளோ அழகாக வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சு, அதுவும் அந்த முன்னாடியே, அதுக்கப்புறம் அம்பாளுக்கு திரை போட்டு அந்த அலங்காரம் மாற்றி பால் அபிஷேகம் பண்ணி எல்லா அபிஷேகமும் அந்த மேருக்கும் அம்பாளுக்கும் நடந்து, அதுக்கப்புறம் திரை போட்டு அம்பாளுக்கு வந்து அலங்காரம் அந்த சந்தன காப்பு பண்ணுறாங்க. அப்போது அந்த சந்தன காப்பு பண்ணும்போது எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல, எந்திரிச்சு
சைடில் நான் உட்காந்துருந்தேன். அம்பாளுக்கு நம்ம இப்போ நம்ம அம்பாளை எது இப்படி நின்று பார்க்குறோன்னா எனக்கு ரைட் சைடில் வந்து நான் வந்து நின்றுட்டேன். ஏன்னா அந்த இடத்துல யாரும் இல்லை. ஸோ அங்கே நின்றுட்டு இப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா எப்போதுமே வந்து நம்மளுக்கு எல்லா கோவில்கள்லேயும் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு இப்போ நம்ம சுற்றி வருவோம். வரும்போது ரைட் சைடு பார்த்திங்கன்னா அம்பாளோட இடது பக்கம் நம்மளுக்கு வலது பக்கம் இப்படி உள்ளே போகும்போது அதில் பார்த்தோன்னா எப்போதுமே துர்கை அம்மன் இருப்பாங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அங்கே வந்து துர்கை தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அங்கே ஒரு மாடம் இருக்குது, அங்கே ஒரு சாமி இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சது. அப்போது என்னை கூப்பிட்டு போன சுந்தரி அம்மா சொன்னாங்க, அங்கே இருக்கிறது வாராகி பாருங்கன்னாங்க. எனக்கு அப்படி ஒரு ஷாக்கு, இப்படி வாராகி இங்கே அப்படின்றது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஷாக்காக இருந்தது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போய் பார்க்குறேன், வாராகி நின்றுட்டுருக்கா, குழந்த மாதிரி நின்றுட்டுருக்கா, அவ்வளோ அழகு. இது எல்லாருக்கும் அந்த இதெல்லாம் உள்ளே போய் பார்க்கக்கூடியவங்க வந்து அபிஷேகத்துக்கு சந்தனக்காப்பு இந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் அங்கே வரைக்கும் அலௌடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே வாராகி எப்படி இருக்கான்னா, நாலு கரங்களோட சங்கு சக்கரம் வச்சு கலப்பையும் உலக்கையும் வச்சுட்டு அம்பாள் நிற்கிறா. அப்படியே குழந்த உருவம், குழந்த உருவத்தில் அவள் நிற்கிறா. பார்க்குறதுக்கு எனக்கு என்னவோ ஒரு பச்சை குழந்த மாதிரி தெரியுது. அந்த பாதம் நிற்கிறதுனால எப்போதுமே பார்த்தோன்னா விக்கிரகங்களில் பாதம் பார்த்தோன்னா அது பெரியவங்கன்ற அந்த இது இல்லாமல் இது ஒரு குழந்தையோட பாதம் மாதிரி. அந்த விரலெல்லாம் அவ்வளோ அழகாக குச்சி குச்சியாக அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக நிற்கிறா. எனக்கு அப்படியே என்னுடைய நினைவுகள் எல்லாமே அத்து போய் நிற்கிறேன். நான் அங்கே வந்து அந்த அம்பாளை அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். இது வந்து சைட் வியூவில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். அம்பாள் தான் நீ இருக்கிறான்றது தெரியுது. நான் பக்கத்தில் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இருந்தாலும் அங்கே வந்து பக்கத்தில் விநாயகர் இருக்கார், அந்த பக்கமும் ஒரு மாடம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சாமி இருக்குது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. பட் அது என்ன சாமி அப்படின்றது நானுமே கேட்கல. ஏன்னா இங்கே அலங்காரம் நடந்துகிட்ருக்கு, அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஐயரெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து ஆரத்தி எல்லாம் எடுத்து வைக்கிறது, இந்த வேலை பார்க்குறாங்க. ஸோ நம்ம நடுவில் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அமைதியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் அந்த வராகியை பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். அப்புறம் அந்த தீபாராதனை, தீபாராதனை பார்த்திங்கன்னா சந்தன காப்பு அப்படி ஒரு அழகு. எங்கள் அம்மா அவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருக்கா கீழே ஃபுல்லாக. அழகாக அன்னைக்கு வந்து சந்தன காப்புக்கு நேர்ந்து கொடுத்தவங்க எல்லாரோட பட்டு புடவையும் அவ்வளோ அழகாக கீழே சாத்திட்டு அதுக்கு மேலே அம்பாளை வந்து அப்படி ஒரு மங்களகரமாக அம்பாள் உட்காந்துருக்கா. அவள் கையில் தங்க கிளி, ஏன்னா விக்கிரகத்தில் காமாட்சி அம்மன் விக்கிரகத்தோடையே கிளி இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறமா தான் ஒரு தங்க கிளி அவளுக்கு சாத்தியிருந்தாங்க. அம்பாள் இந்த தரிசனம் பார்க்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. காஞ்சி காமாட்சி அம்பாளோட கண்ணை பார்க்கணுமா, அந்த சந்தன அலங்காரத்துக்கும் அதுக்கும் அவ்வளோ அழகாக வந்து அம்பாளோட கண்ணு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இது அம்பாள் வந்து நம்மளை அப்படியே பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது அந்த அலங்காரம். அதுக்கு எனக்கு அங்கே உள்ளே இருக்கும்போது அந்த அலங்காரத்துக்கு மேலே அவங்க போட்டிருக்கிற பூவெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக மகிழம்பு. அது மாதிரி ஒவ்வொரு கலருக்கு ஏத்தாப்பில் வந்து அவங்க போட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்தில் சுற்றி இருக்கிறது நம்ம வாராகிக்கு உகந்த பூன்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே அன்னைக்கு அம்பாளுக்கு சாத்தியிருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தீபாரண எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே அம்பாள்கிட்ட வந்து நம்ம அந்த ஆரத்தி காட்டினதுக்கப்புறம் கையில் குங்குமம் கொடுத்தாங்க. கையில் குங்குமம் கொடுத்துட்டு இப்படியே போயிட்டு அருபலக்ஷ்மி இருக்கா அவளை போய் பார்த்துட்டு சேவிச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க. கையில் கொடுத்த குங்குமம் வந்து எனக்கு முன்னாடி போனாங்க, ஏன்னா எனக்கு அந்த ரொம்ப தெரியலை. ஸோ முன்னாடி எங்கள் கூட வந்த சுந்தரியம்மா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் தான் எனக்கு கைட் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து அருபலக்ஷ்மி, இவள் மேலே நம்ம குங்குமத்தை தடவணும் அப்படின்னாங்க. என்னடா லக்ஷ்மின்றாங்க, ஆனால் அங்கே ஒரு அந்த உருவம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா நம்ம தட்டு தடவ முடியுது. கையில் கொடுத்துருக்குற அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு போய் அம்பாளோட முகம், அது வந்து முகம்னு சொல்ல முடியாது, மேலே இருந்து அப்படியே தடவி கொடுக்க ரெண்டு அப்படியே கை அப்படி கையை வச்சு தடவுறேன். எனக்கு ஆசையாக இருக்குது. அது கல் சிலையும் கிடையாது, வலுவலு வலுன்னு இருக்கு அம்பாளோட அந்த உருவம். அப்படியே தடவி அவளோட பாதம் வரைக்கும் தடவி கொடுத்துட்டு திரும்ப வந்து அங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. எடுத்துகிட்டு வந்தால் அப்புறம் நம்ம திரும்ப நம்ம அம்மா வாராகிட்ட வந்து நின்றுட்டு
இப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். அவளோட ஒவ்வொரு அங்கமும் பார்த்து 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 ரசிச்சிட்டு இருக்கிறேன். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு தூண் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து சந்தான ஸ்தம்பம்னு பேர். அதாவது அம்பாள் வந்து அங்கே வந்து சந்தான லக்ஷ்மியாக அந்த தூணில் இருக்கா, சந்தான லக்ஷ்மி. அது வந்து வெள்ளி கவசம் போடப்பட்ட தூண். அந்த தூணில் வந்து மேலே சந்தான லக்ஷ்மியை வந்து அந்த வெள்ளி கவசத்திலேயே இருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு இந்த இவ்வளோ நீளத்துக்கு ஒரு எடுப்பாக வந்து ஒரு, அதாவது நம்ம இப்படி கையிலேருந்து அங்கே போடலாம், உண்டியலெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயும் குங்குமம் போட்டுட்டு அப்படியே கீழே அந்த தூணை தடவி பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு பெரிய ஹோல் இருக்கா, அது வந்து அம்பாளோட தொப்புள் அப்படின்றாங்க. அந்த வயிறு, வயிறுக்குள்ளே திரும்ப அந்த ஹோலில் வந்து உள்ள கையை நம்ம விட்டு நம்ம குங்குமத்தை அள்ளிக்கலாம், அதுதான் பிரசாதம் அப்படின்னாங்க. அந்த தூணை நிறையா பேர் சுற்றி வந்து கும்பிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா புத்திர பாக்கியம் தரக்கூடியது அந்த தூண் அப்படின்றாங்க. தசரதனே வந்து அந்த தூண் வந்து சுற்றி வழிபட்டு புத்திர பாக்கியத்துக்காக யாகம் நடத்தின இடம். அதுக்கப்புறம் தான் ராமர்லாம் பிறக்கிறாரு, அவருக்கு வந்து கிடைக்கிறாரு அப்படின்னு வரலாறு இருக்குதான். இதெல்லாம் ஸ்தல வரலாறுல இருக்குது அப்படின்றது திரும்ப வந்து ஸ்தல வரலாறு புக்கு படிக்கும்போது தான் எனக்குமே தெரிஞ்சது. ஸோ இது எல்லாம் முடிச்சுட்டு இது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி போய் அங்கே வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திரும்பவும் என்ன பண்ணோம் அப்படின்னா, திரும்பவும் நீங்கள் ஒரு வாட்டி உட்காந்து சாமி பார்க்கணுன்னா பாருங்கள் அப்படின்னாங்க. திரும்ப ஒரு வாட்டி உட்காந்து அம்பாளை திரும்ப ஒரு வாட்டி அவளுக்கு தீபாராதனை நடக்கிறத பார்த்து, மகாமேருக்கு வந்து திரும்ப தீபாராதனை பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, இந்த அருபலக்ஷ்மி என்னென்னே புரியலையே அப்படின்ற டவுட்டோடையே வந்தால் இந்த பக்கம் பெருமாள் இருக்கிறாரு. அம்பாள் அப்படி நம்ம இப்படி கிராஸ் பண்ணி வரும்போது இந்த தூணில் பார்த்தோம் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் வச்சுருக்காங்க. அதாவது சிவனும் அம்பாளும் ஐக்கியமாக தான் இருக்காங்க அப்படின்றதுக்காக, ஒரே ஒன்று தான் அப்படின்றதுக்காக வந்து அர்த்தநாரீஸ்வரரும் அதே மண்டபத்துக்குள்ளே இருக்கார். அதுக்கு அடுத்து ரெண்டு பேர் இது இருந்தாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தா பெருமாளாம். இந்த அரூபலக்ஷ்மி கதையை என்ன அந்த பக்கம் அரூபலக்ஷ்மின்றாங்க, இந்த டவுட்டோடையே பார்த்தா அரூபலக்ஷ்மின்றது என்ன என்ன கதை அப்படின்னு பார்த்தா அதான் அஞ்சன காமாட்சின்றாங்க. அம்பாள் வந்து மூன்று சக்திகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்கிறோம். அம்பாள் வந்து அவளோட அவ தவம் கோலத்தில் இருக்கும்போது அத்தனை சக்திகளும் அவளோட உறைஞ்சதா ஐதீகம்னு சொல்கிறோம். ஸோ அவளே தான் லக்ஷ்மின்னு நம்ம சொல்கிறோம், அவளே தான் சரஸ்வதினு சொல்கிறோம். இதுக்கு சாட்சியாக தான் இந்த இதெல்லாமே இருக்குது. இந்த அஞ்சன காமாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அருபலக்ஷ்மி யார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்தல வரலாறு புக்கில் அதை பற்றி படித்தா என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, பெருமாள் பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் வந்து கல்யாணம் நிச்சயமானப்போ வந்து லக்ஷ்மி கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மி தாயார் சொல்கிறாங்களாம், நீ வந்து நீல வண்ண கண்ணன் நீல வண்ண மேனி அப்படின்லாம் உன்னைய சொல்கிறாங்க. அவங்க வந்து உன்னை பெருமையாக மக்கள் எல்லாம் உன்னை பெருமையாக சொல்கிறாங்கன்னு நினைக்காத, நீ கருப்பாக இருக்கிறதுனால சொல்கிறாங்க. நான் வந்து பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய நான் லக்ஷ்மி, நம்ம ரெண்டு பேரும் பக்கத்தில் நின்னால் நான் தான் ஜொலிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வார்த்தை பேச, அதுக்கு வந்து பெருமாள் வந்து கோபிச்சுட்டு சபிச்சாரு அப்படின்றதுனால எந்த உருவமும் இல்லாமல் அருபலக்ஷ்மியாக அங்கே இருக்கிறாங்க அப்படின்றது நான் வரலாறு சொல்லுது. இந்த அருபலக்ஷ்மிக்கும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து அந்த சாப விமோச்சனம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, பெருமாளே அதுக்கான வழியும் சொல்கிறார், ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு வந்து அதுக்கு சாப விமோச்சனம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்போ, காமாட்சி அன்னையா சக்தி வந்து காமாட்சி அன்னையா வந்து பூலோகத்தில் வருவா, அங்கே நீ தவம் பண்ணி உன்னுடைய இந்த இதை நீ இந்த சாப விமோச்சனம் நீ பெறுவ அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே லக்ஷ்மி தாயாரும் இங்கே வந்து தவம் இருந்து அம்பாளோட அனுக்கிரகத்தால் திரும்ப அவளோட உருவம் வாங்குறா. அதுதான் இந்த பக்கம் அந்த இது வந்து உண்மையிலே இதெல்லாம் நடக்குதா அப்படின்றத பெருமாள் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்தாரா, அதனால தான் அவருக்கு பேர் கள்ளப்பெருமாள் கள்ளப்பிரான் அப்படின்ற பேரும் உண்டா. ஸோ அதுவுமே வந்து இந்த கோவில் வரலாறுல இருக்குது. அதனால் பெருமாளும் திரும்ப தாயாருமே வந்து இந்த பக்கம், அதாவது அம்பாளுக்கு வலது பக்கம் நம்ம நிற்கும்போது இடது பக்கம் இருக்கக்கூடிய மண்டபத்தில்
விக்கிரகங்களா அம்பாள் சுவாமியும் பெருமாளையும் லக்ஷ்மியும் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் லக்ஷ்மியும் அரூபலக்ஷ்மியும் வாராகியும் இருக்காங்க. சந்தான ஸ்தம்பம் இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்த்து முடித்து வெளியில் வரும்போது அவ்வளோ அழகாக அன்னபூரணி உட்கார்ந்துருக்கிறாள். நான் பெரும்பாலும் நம்ம வந்து கோவிலில் நான் பார்த்துருக்கேன், அது வந்து சண்டிகேஸ்வரின்னு சொல்லுவோம். அம்பாள் கோவிலில் சண்டிகேஸ்வரி சொல்லுவாங்க, சிவன் கோவிலில் சண்டிகேஸ்வரர் சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்தது அன்னபூரணி. அன்னபூரணி வந்து காசியில் இருக்கிற மாதிரியே நல்ல அழகாக கோபுரத்தோடு அம்பாள் அங்கே தனியாக அன்னபூரணி உட்கார்ந்துருக்கா. பார்க்கறதுக்கு வந்து கண்கொள்ளாத காட்சியாக இருக்குது. இத்தனையும் முடித்து திரும்ப வெளியில் வந்து அவ்வளோ அழகாக பிரசாதம், அந்த பூ இதெல்லாம் கொடுத்து எங்களை நாங்கள் வெளியில் வரும்போது மணி ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த அலங்காரம் எனக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடைச்சது, இந்த சுந்தரி அம்மா யார் உண்மையிலே நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுமே அதை திரும்ப திரும்ப சொன்னாங்க, ஏதோ பூர்வ ஜென்மத்து பந்தமானு தெரியல, நீங்கள் நான் எனக்கு உங்களை கூப்பிடணும் அப்படின்றது வந்து நான் கூப்பிடலை, இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், அது அம்பாளோட உத்தரவு அப்படின்னாங்க. எனக்கு அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய நெகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. இன்னொன்று, காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறோம், ஆனால் இவ்வளோ காலம் இது நம்மளுக்கு தெரியலை. இந்த இதெல்லாமே வந்து நீங்கள் இன்னும் அடுத்து போகும்போது நீங்களும் போய் தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்டையும் இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த பதிவே. ஏன்னா நான் அனுபவித்த இந்த ஆன்மீக அனுபவம் உங்களுக்குமே கிடைக்கணும். அம்பாள் அன்னை காமாட்சின்றது அனைத்து தெய்வங்களோட மொத்த உருவம், மொத்த சக்தி அப்படின்றதுனால அத்தனை பேரை வழிபட்ட பலனும் இவளை ஒருத்தியை பார்த்தாலே நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கும்போது அவளோட பவரை நம்ம என்னன்னு சொல்கிறது. நம்ம மானசீகமாக வழிபட்டா வந்து அபிஷேகம் பண்ணுறோம், ஆராதனை பண்ணுறோம், அம்பாளுக்கு எல்லாமே பண்ணுறோன்னாலும் மனசு அவளோட ஒன்றிருச்சு அப்படின்னா அவள் நினச்ச நேரத்தில் நம்மளை வந்து அவள் கூட சேர்த்துக்குவா அப்படின்றது. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நம்ம இந்த இப்போ இருக்கக்கூடிய விளக்கு கடைக்கு வந்து பூஜை போட்டப்போ இந்த வாராகி அம்மனுக்கு எங்கள் குருஜி வந்து பூஜை பண்ணப்போ அன்னைக்கு ஒரு வீடியோ வந்து வராக டிவிக்காக என்கிட்ட வந்து கேட்டாங்க. பூஜை முடிஞ்சோடனே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதில் வந்து நான் அழுதுகிட்டே பேசியிருப்பேன். என்னென்னா, இந்த அம்பாள் வந்து அந்த பழைய பதிவுகள்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம வாராகி அம்பாள் வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த பதிவில், நான் வந்து காமாட்சியும் நடராஜரையும் தவிர வேறு எதையுமே நான் கும்பிட்டதில்லை. ஆனால் இந்த வராகியை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் பூஜை ரூம்குள்ளே போகும்போது கூட டக்குன்னு அந்த அபராஜித வராகி நம்ம இது தான் வருது, நான் ஏன் என் காமாட்சியை மறக்கிறேன், முதல்ல இவ்வளோ தான் நான் பார்க்குறேன், அப்புறமா தான் என் காமாட்சியை பார்க்குறேன்ற அந்த எனக்கு அந்த உறுத்தல் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த அம்பாள் அன்னைக்கு அலங்காரம் பண்ணும்போது என்ன நடந்தது அது எல்லாமே வந்து அந்த வீடியோவில் நான் அழுதுகிட்டே பேசியிருப்பேன். இந்த அம்பாள் இங்கே வைக்கிறதா ஐடியா இல்லை, எதுவுமே கிடையாது, ஆனால் எங்கள் வீட்டில் எங்களுடைய காமாட்சியாக நான் வழிபடக்கூடிய என் பொண்ணுக்காக எங்கள் கோவிலிருந்து கொடுத்த ஒரு பட்டுப்புடவை, அது எங்கள் பூஜை ரூமில் எப்போதுமே வச்சு அது எங்கள் அம்பாலேயே நான் தொடரதான் நினப்பேன் அந்த பட்டுப்புடவையை தொடரும்போது. ஸோ அந்த புடவை நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்து அலங்காரம் பண்ணும்போது ஷால்வையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறப்போ இந்த பட்டுப்புடவையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பட்டுப்புடவையை வந்து கட்டி தான் இந்த அம்பாளுக்கு ஃபஸ்ட்டு அலங்காரம் பண்ணாங்க. அது வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று, அதை புடவையெல்லாம் கட்ட விட்டு தான் பார்க்குறேன். எனக்கு அம்பாள் சொல்லாமல் சொன்னான், நான் தான் வந்து உனக்கு வராக ரூபத்தில் இப்போ வந்து உக்காந்துருக்கேன், நீ குழம்பாதேன்னு எனக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருந்தது. அது அந்த பதிவில் அவ்வளோ நெகிழ்ச்சியாக பேசியிருப்பேன். அந்த பதிவோட லிங்க்கு கூட நாங்கள் இதிலேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என இது எல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம நினைக்கிறோம் எல்லாமே தற்செயலாக நடக்குது, எல்லாமே வந்து அதுவாக நடக்குது அப்படின்னு. ஆண்டவனோட கட்டளை, ஆண்டவனோட கணக்கு என்றைக்குமே தப்பாது. ஒன்று காரில் நானே தான் டிரைவ் பண்ணுவேன், எங்கே போனாலும் நானாக தான் காரை ஓட்டிகிட்டு போவேன். ஸோ வரும்போது அப்படியே படம் மாதிரி ஓடிட்டுருக்கு, அங்கே உள்ளே இருக்கும்போது இதெல்லாம் தோணலை. ஆனால் வெளியில் வந்தோடனே ஆமாம் இல்லை, நம்ம வாராகியவே வந்து நம்ம காமாட்சியாக தானே பார்க்குறோம், இது எல்லாம் வந்து அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா கனெக்ட் பண்ணி படம் மாதிரி புத்தியில் ஓடிக்கிட்டே இருக்குது.
ஸோ அதை வந்து உங்ககிட்டையும் நான் ஷேர் பண்ணணும். ஏன்னா அம்பாள் இன்னைக்கு வராகி இன்னைக்கு வராகி இப்போ கும்பிடுறாங்க அப்படின்ற அந்த வார்த்தையே எவ்வளோ பொய்யான வார்த்தை. எவ்வளவு ஆதிகாலத்து அம்பாள் நம்ம அன்னை காமாட்சி, அவ கோவிலில் கர்ப்பகிரகம் இருக்கக்கூடிய அந்த இதில் நம்ம வாராகி இருக்கான்னா அவள் எவ்வளோ ஆதி தெய்வம். அப்போ அவளை எப்படி நம்ம கொண்டாடணும் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உணர்ந்ததை எந்த அளவுக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன்னு கூட தெரில. ஆனால் நெகிழ்ச்சியோட உச்சக்கட்டத்தில் இருந்தேன். அதுதான் நேற்று இன்றைக்கி காலையில் வந்த உடனே, நேற்று நைட்டு 9 மணிக்கு நேராக வந்து அவள் கொடுத்த பூவெல்லாம் இந்த வாராகிக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு, நீயும் அவ்வளோ ஒரே மாதிரி இருக்கீங்கம்மா, எங்கள் வராகியும் குழந்த மாதிரி தான் இருப்பான், அங்கே இருக்கிற வராகியும் குழந்த மாதிரி தான் இருக்காங்க, நீ அதுவும் இதுவும் ஒன்று தாம்மா, நீ தாம்மா அங்கே இருக்க அப்படின்னு சொல்லி இவட்டையும் பேசிட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி காலையில் வந்த உடனே வேறு எந்த வேலையும் பார்க்கல, இந்த வீடியோ தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வருங்காலங்களில் நிறைய கோவிலுக்கு பயணப்படணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கும் அம்பாளோட அனுகிரகம் எனக்கு கிடைக்கட்டும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.